தலைப்புச் செய்திகள். உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்கள் ருமேனியா ஹங்கேரி எல்லைப் பகுதி வழியாக மீட்க நடவடிக்கை, வெளியுறவுத்துறை அமைச்சகம். உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் இரண்டாவது நாளாக இன்றும் தாக்குதல். உக்ரைன் ராணுவம் சண்டையை நிறுத்தினால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைனிலிருந்து உடனடியாக ரஷ்ய படைகளை விலக்கிக் கொள்ள வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் இன்று வாக்கெடுப்பு. பாதுகாப்புத்துறையினர் தகவல் தொழில்நுட்பத்தின் திறன் முழுமையையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பாதுகாப்புத்துறை வலையரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உக்ரைனில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தாயகம் திரும்புவதற்கான பயணச் செலவை தமிழக அரசே ஏற்கும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சிங்கப்பூர் சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற மீராபாய் சானு காமன்வெல்த் போட்டிகளுக்கு தகுதி.